நான் ஹீரோ ஜெயம் ரவியா இருந்தாலும் கார்த்தி வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஆஃப் லஞ்ச் பார்ட் டூ மாதிரி அப்படியே இருக்கு. நந்தினி செம கேரக்டர் ப்ரோ. சவந்தாவை சன்னிலியான்னு உள்ளாரனு ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா போச்சு, செகண்ட் ஆஃப் ரொம்பவே த்ரில்லிங்காக போகுது, நல்லா இருக்கு. பாக்கலாம் படம் வேற லெவல் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. சரியான ட்விஸ்டா வச்சு முடிச்சிருக்காரு, சூப்பரா இருக்கு. ப்ராப்பரா புக்ல இருக்கிறத எடுத்திருக்காரு, எதையும் மாத்தி எடுக்கல. நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. இந்தியன்? எஸ் எஸ் இந்தியா. படம் எப்படி ப்ரோ? எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுச்சா? ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. படம் எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணீங்களா? அக்கறை மேக்கிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு. படம் ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ஜாய் என்ஜாய் பண்ணீங்களா? ஆம் ப்ரோ. யார் பெஸ்ட்டாக பண்ண? கதை கதை வேற லெவல் ப்ரோ. யார் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தா ப்ரோ? கார்த்தி தான் ப்ரோ, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ப்ரோ. என்ன ஹீரோ ஜெயம் ரவியா இருந்தாலும் கார்த்தி வேற லெவல் ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ படம். செகண்ட் பார்ட்டுக்கு விக்ரம் ரோல் எப்படி? விக்ரம் வேற லெவல் ப்ரோ, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தது. வேற லெவல் அடுத்த பாட்டில் அவருக்கு நல்லா ஆனால் உண்மையான கதை கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு 70% இருக்கும். வேற எல்லாம் அப்படியே சேர்ந்தது நல்லா இருக்கு ப்ரோ. ஆக மாட்டேன் படம் எப்படி? படம் நல்லா இருக்கு, மணிரத்னம் படைப்பு நல்லா இருக்கு, சங்கரோட அடுத்த பிரம்மாண்ட படைப்பு. விக்ரம் நல்லா இருக்கு, விக்ரம் கெத்து, கார்த்தியோட நடிப்பு, கார்த்தியோட நல்ல நகைச்சுவை நடிப்பு, ஜெயம் ரவி கெத்து, நல்லா இருக்கு. நல்ல தமிழ் படம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாகுபலிக்கு அப்புறம் அடுத்த நல்ல ஒரு தமிழ் படம் நல்லா நடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, செமையா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணீங்களா ப்ரோ? ஹவுஸ் த மூவி வெரி நைஸ் ப்ரோ. யார் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தா? விக்ரம். நண்பரே படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஐஸ்வர்யா எப்படி பண்ணியிருந்தா? நல்லா நடிச்சிருக்கேன். அதே ஸ்டோரி அப்படியே முக்காவாசி எடுத்துட்டாங்க, அடுத்த பாதி ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருக்குது, மாஸ்கில் போயிருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? ஓ கண்டிப்பாக, நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? ஆ நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹவுஸ் த மூவி ப்ரோ? பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஆஃப் லஞ்ச். படம் எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படினா இருக்கு? சூப்பராக இருக்கு. படம் எப்படி? படம் வேற லெவல் இருந்துச்சு, சூப்பர் ப்ரோ. படம் எப்படி? நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி? நல்லா இருக்கு. ஹவுஸ் த மூவி ப்ரோ? வெரி குட் ப்ரோ. திரைப்படம் எப்படி இருந்துச்சு? படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது, எல்லோரும் அவங்கவுங்க கேரக்டர்ஸ் எல்லாமே முழுசாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதையை இனிமேல் ஆரம்பம், வெயிட்டிங் ஃபார் பொன்னியின் செல்வன் சீசன் 2. ஸ்டோரி சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்ட் டூ பார்த்தா தான் ஃபுல் ஸ்டோரி என்னென்னே தெரியுங்க. அதெல்லாம் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தா? பெஸ்ட்டுன்னா எல்லாருமே பெஸ்ட்டு தாங்க ப்ரோ, மூணு பேருமே பெஸ்ட்டு தாங்க. விக்ரம் ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், மூணு பேருமே பெஸ்ட்டு தாங்க, எல்லாருமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவலுங்க. நீங்க புக் படிச்சீங்களா? படிக்காம ஃபர்ஸ்ட் டைம் புக் படிச்சாச்சு. ஃபுல்ஃபில் பண்ணுச்சா? எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இல்ல. மணிரத்னமோட பொன்னியின் செல்வன், கல்கி கல்கியோட இல்ல, மணிரத்னம். யார் பெஸ்டா பண்ணியிருக்காங்க? விக்ரம். விக்ரம் 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 தாங்க. ஆதி சகரிகால எவ்ரிவன். ஹவ் அபௌட் மியூசிக் அண்ட் ஐஸ்வர்யா ராய்? வேற லெவல், வேற லெவல். ரெண்டுமே ஃபுல்லா ஃபிளாட்ங்க. நாங்க எல்லாரும் பத்தல செகண்ட் பார்ட் வேணும் எங்களுக்கு, இப்பவே வேணும். எல்லாரும் தாங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ, அருமையாக இருக்குது. அவங்க ரோலில் ஜஸ்டிஃபை பண்ணாங்களா? ஐயா ஐயா எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. புக்கில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்குது. மேபி செகண்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, செகண்ட் பார்ட்டுக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏதாச்சும் லீட் கொடுத்துருவாங்க செகண்ட் பார்ட்டுக்கு, இப்படி தான் வரும் லீடாக தான் சொல்லியிருக்காங்களே. ஐஸ்வர்யா ராய் தான் ஊமைரானின்னு ரிவீல் பண்ணாமல் இருந்தாங்க ரொம்ப நேரமாக, கடைசியில் கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. யார் பெஸ்ட்டாக பண்ணுறது? பெஸ்ட்னா யார் பெஸ்ட்டுனா It is obvious that Aishwarya Rai is very best actually. Romba nalla justify pannirukanga role. And Jayam Ravi oda character romba nalla irukku. Thank you. Touch pesuringala? Solla. Padam eppadi irundhuchu? Padam super ah irundhuchu. Aishwarya Rai sama, Nandini sama character. Music making la eppadi irundhuchu? மியூசிக் ஏறமன் சொல்லவே வேண்டாம், பட்டையை கிளப்பிட்டார். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம சூப்பர். நந்தினி தான் தீயா இருக்காங்க, செம. பார்ட் டூக்கு வந்து எந்த மாதிரி லீட் கொடுத்துருக்காங்க? என்ன மாதிரி வெயிட்டிங் இருக்கு? பார்ட் ப்ரோ சவந்தாவை சன்னிலியான்னு உள்ளாரனு ப்ரோ. பார்ட் டூக்கு இந்த படம் பார்த்துட்டே இருக்கலாம்னு போல தோணுது, முடியவே வேண்டாம் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி தோணுது.
செம சூப்பராக இருக்கு. நீங்கள் புக் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இல்லை புக் படிக்கலண்ணா பார்க்க புதுசாக இருந்துச்சா? புதுசாக இருந்துச்சு. சின்ன சின்ன கேரக்டர் வந்து அப்படியே எனக்கு தெரியும், அப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தேன். இப்படியே போயிட்டே இருக்கணும்னு தோணும். நந்தினி உண்மையுமே செம. நந்தினி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஆர் இருக்குது, பாகுபலி இருக்குது, அதை கூட இதை கம்பேர் பண்ணலாம். இல்லை கம்பேர் பண்ண வேண்டாம், கம்பேர் பண்ண வேண்டாம். இது சூப்பர். அது வேறு, அது வேறு, இது வேறு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது ப்ரோ. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? என்ன பிடிச்சிருந்ததுன்னா என்ன இல்லை அவரோட மேக்கிங் தான். இது எப்படி அவர் இது பண்ண போகிறாருங்கிறது நம்ம அப்போலேருந்து பார்த்துட்டு வரோம். மணிரத்னம் போடுறது இதோட மேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அது அவரோட ஸ்டைலில் நல்லாவே சொல்லியிருக்காரு. ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அவங்கள? இல்லை ஸ்டோரி தெரியாதனால வந்து ஒரு மேக்கிங்காக ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு பிளாட் கட்ச மாதிரி இருக்குது. செகண்ட் பார்ட்டு தான் வைக்கும். ஏன்னா நிறைய க்வெஸ்சன் இருக்குது ஃபஸ்ட் பார்ட்டில், அதெல்லாம் செகண்ட் இதெல்லாம் இருக்குது. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி? படம் நல்லா இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஆஃப் ரொம்பவே த்ரில்லிங்காக போகுது. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. படம் எப்படி ப்ரோ? படம் வேறு லெவல் ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ. யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க? எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வேறு லெவல் ப்ரோ. ரொம்ப ஹைப் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் லீடு கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணலாம். ஒர்த்து. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. நல்லா எடுத்துருக்கிறாங்க. ஓகே சூப்பராக எதிர்பார்த்தோம். ட்விஸ்ட் வச்சு முடிப்பாருன்னு. பட்டு சரியான ட்விஸ்ட்டாக வச்சு முடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. நான் புக்கு படித்து வந்தேன்னா ப்ராப்பராக புக்கில் இருக்கிறத தான் எடுத்திருக்காரு. எதையும் மாற்றி எடுக்கல. சூப்பராக எடுத்திருக்காரு. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு நார்மல் ஆடியன்ஸுக்கு வந்து நார்மலாக வரவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட்டு செகண்ட் பார்ட்டு ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா இனி ரிவீல் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக் அருமையாக இருக்குது. மியூசிக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே நல்ல ரோல் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா விக்ரம்க்கு வந்து கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கணும்னு என்னோட கருத்து. ஏன்னா விக்ரம் சாருக்கு பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸே ரொம்ப கம்மி. விக்ரம் வர சீன்ஸ் தான் கம்மி. மற்ற சீன்ஸ் எல்லாமே ஆக்குபை பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. த்ரிஷானாலும் சரி, நம்ம கார்த்தி சார்னாலும் சரி, எல்லாருமே வந்து ஜெயம் ரவி எல்லாருமே ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ விக்ரமுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் படம் சூப்பராக முடிச்சிருக்காங்க. இன்ட்ரோல் சீனு சூப்பராக கரெக்டாக வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸு கரெக்டாக வச்சுருக்காங்க. அடுத்த பாட்டு லீடு வந்து சூப்பராக இருக்குது. இந்த படத்தை வந்து நம்ம ப்ரைட் ஆஃப் கோலிவுட் நம்ம சொல்லிடலாமா? உண்மையிலே ப்ரைட் ஆஃப் கோலிவுட்னு சொல்லிடலாங்க. நல்லா ஏன்னா படம் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கிறாங்க. அதுதான் உண்மை. சும்மா வந்து பிரம்மாண்டமாக காமிச்சு ஒவ்வொரு ஆக்ஷனும் பார்த்திங்கன்னா நம்புற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து அதுவே வந்து ஒரு இது நல்ல. ஆனால் என்ன கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட்டு விஎஃப்எக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அங்கங்கே தெரியுது. ரொம்ப கொஞ்சம் ஓரளவு இதாக தான் இருக்குது. நம்ம பாகுபலி கம்பேர் பண்ணும்போது அதிலிருந்த விஎஃப்எக்ஸ்க்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட்டு கதையாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கொண்டு போயிருக்காரு. மணிரத்னம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காரு. எல்லாருமே வந்து சி அப்படியே ஒரு ஆர்வமாக என்ன என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு கதைக்குள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்த மாதிரி தான் நான் இது எதிர்பார்த்தேன். நல்லாயிருக்கும். தேங்க்யூ.